பட்டுக்கோட்டை தீர்மானத்தின் அடிப்படையில் நாம் இன்று ஒரு கருத்து கணிப்பு வாக்கெடுப்பு என்று உரிமையுள்ள சுதந்திர தமிழீழம் அமைப்பதற்கான இந்த வேலையில் ஈடுபட்டுள்ளோம். இன்றைக்கு கிட்டத்தட்ட மே மாதத்துக்கு முதலே இந்த நடத்துவதற்கான முறைகளை நாம் செய்து வந்துள்ளோம். அதற்காக வேண்டி பல இடங்களில் பல கூட்டங்கள் வைத்து எல்லாருடைய ஆலோசனையும் பெற்று நாம் இந்த கருத்து கணிப்பை முன்னெடுத்து சென்றோம். இன்றைக்கு அது மிகவும் பலம் பெற்று மற்றைய அதாவது அசோசியேஷன்ஸ் என்று சொல்லப்போனால் முக்கியமாக பிரித்தானியா தமிழர் பேரவை, மேலும் பிரித்தானியா மாணவர் பேரவை டிவையோ, மேலும் டிரான்ஸ்நேஷனல் கவர்மெண்ட் நாடு கடந்த அரசாங்கத்தின் செயற்பாட்டாளர்கள் மற்றும் தமிழீழத்தின் செயற்பாட்டாளர்கள் போல அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் அடிப்படையிலான கருத்து கணிப்பு வாக்கெடுப்புக்கு முழு மூச்சாக நின்று இன்று வேலை செய்து வந்திருக்கின்றார்கள். இந்த கருத்து கணிப்பு வாக்கெடுப்பு எமது பிரித்தானியாவில் எல்லா இடமே நடைபெறிருக்கின்றது. இந்த 69 to 80 வரைக்கும் நாங்கள் வாக்குச்சாவடிகளை நடத்துவதற்காக ஆயத்தங்கள் செய்துள்ளோம். இன்றைக்கு அது எங்களுடைய இணையதளத்தில் அதாவது www.vkr1976.org.uk என்ற நேரத்தில் நீங்கள் பார்த்தால் எங்கெங்கு வாக்குச்சாவடிகள் இருக்குது என்ற விவரத்தை நீங்கள் அறியலாம். உங்களுக்கு கிட்ட எங்கே இருக்குது என்று கூட அதில் நீங்கள் மேலே உங்களோட போஸ்ட்கோட்டை போடுவதன் மூலம் அறிந்து கொள்ளலாம். இந்த தேர்தலை கருத்து கணிப்பு வாக்கெடுப்பு எமது மக்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. நீங்கள் இதுவரையில் நடந்த அனைத்து கூட்டங்களிலும் கேட்டு அறிந்திருப்பீர்கள். ஆனாலும் இங்கு நான் அதை வலியுறுத்த விருப்பப்படுகின்றேன். எமக்கு நடந்த சகல பிரச்சனைகளுக்கும் பின் இன்றைக்கு நாம் ஒரு ஜனநாயக ரீதியில் இந்த கருத்து கணிப்பு வாக்கெடுப்பை எடுக்கின்றோம். இந்த உலக நாடுகளுக்கு நாம் பறைசாற்ற வேண்டும் எமது அபிலாசை என்னவென்று அவர்கள் நம்பியிருக்கிறார்கள். இந்த தமிழகத்தை கேட்டது ஆக ஒரு சிலர் மட்டுமே பொதுமக்கள் அல்ல என்று இந்த வாக்கெடுப்பின் மூலம் நாம் அதை நிச்சயப்படுத்தலாம். நாங்கள் அனைவரும் கேட்பது எல்லாருமாக ஒன்று கூடி இங்கு வந்து இந்த வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஆம் இல்லை என்று வாக்களிப்பது உங்களுடைய ஜனநாயக உரிமை. ஆனால் எல்லோரும் வந்து வாக்களிப்பது இதன் முக்கியத்துவத்தை உங்களுக்கு நன்றாக நான் உலக நாடுகளுக்கு எடுத்து காட்ட வேண்டும். எங்களுக்கு 1000, 10000, 50000 வந்து பத்தாது. முழு மக்களும் 200,000, 300,000 இந்த நாட்டில் இருக்கின்ற சொல்லுகின்றார்கள். எல்லோருமே வர வேண்டும். வந்து இந்த 30ஆம் தேதி 31ஆம் தேதியில் நடக்க இருக்கும் இந்த கருத்து கணிப்பு வாக்கெடுப்பில் பங்கு பெற்ற வேண்டும். இந்த M25க்கு வெளியால் இருக்கிற ஆக்கள் சனிக்கிழமை மட்டும்தான் அவர்களுக்கு நடக்கின்றது. ஆனால் எல்லோருமாக வெளிவந்து இதுக்கு வாக்களிக்க வேண்டும். அடுத்ததாக இந்த வாக்களிப்பு முறையை பற்றி ஒரு சில வார்த்தைகள். இந்த வாக்களிப்பு முறையை நாம் கூறும்போது இதில் யார் வாக்களிக்கலாம் என்பதை முதல் நான் சொல்ல வேண்டும். இதில் வாக்களிக்க தகுதியுடையவர்கள் 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள், அவர்கள் வாக்கு போடும் அன்று அந்த வயதை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். தமிழ் பேசும் இலங்கை வாழ் மக்களாக இருக்க வேண்டும். ரெண்டாவது, அப்படி தமிழ் பேசும் மக்களை கல்யாணம் முடித்தவர்கள் பார்ட்னர்ஸ், அதாவது நீங்கள் ஒரு ஆங்கிலரையோ அல்லது வேறு நாட்டை சேர்ந்ததை கல்யாணம் முடித்திருந்தால் கூட அவர்களும் இதில் பங்கு பெற்றலாம். நிச்சயமாக அவருடைய பிள்ளைகள் அவருடைய வம்சாவளியாக வந்துவிடும், அவர்களும் வாக்களிக்கலாம். இதுதான் அந்த அவர்களுக்கு வேண்டிய எலிஜிபிலிட்டி நாங்கள் கூறுவோம். அடுத்ததாக அவர்கள் அங்கே வரும்போது எதை கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் கூற வேண்டும். அதாவது ஐடி என்று சொல்லுகின்றோம். நீங்கள் ஏதாவது ஒரு ஐடி, நீங்கள் அதாவது சொல்லப்போனால் பாஸ்போர்ட், மற்றது டிரைவிங் லைசன்ஸ், பர்த் சர்டிஃபிகேட், இவன் இப்போ சொல்லப்படுங்கன்றால் இலங்கை உங்களுடைய அடையாள அட்டை, ஏதாவது ஒன்று உங்களை தமிழர் என்று காட்டுவதற்காக கொண்டு வர வேண்டும்.
அதில் எங்களுக்கு எங்களுக்கு ஒரு பதிவும் நாங்கள் மேற்கொள்ள மாட்டோம். இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். சில மீடியாக்கள் வந்து கொண்டிருக்கின்றது, நாங்கள் காசு அறவிடப் போகிறோம் என்றும் பதிவுகள் செய்யப் போகிறோம் என்றும். இது நிச்சயமாக ஒரு பணம் அறவிடப்பட மாட்டாது. அத்துடன் நாங்கள் எந்தவித பதிவும் அங்கே செய்ய மாட்டோம். உங்களோட பேரையோ அட்ரஸையோ எதுவுமே எடுக்க மாட்டோம். எல்லோரும் வந்து வாக்களிக்கலாம். படம் கூட எடுப்பதானால் உங்களை கேட்டுத்தான் எடுப்பார்கள். அது ஒன்று ரெண்டு படம் தான் எடுப்பினோம். அங்கே நான் நடந்த அந்த காற்றத்துக்கு இப்போ சும்மா விரைக்கல ஆக்கள் எடுத்து போட்டுறாங்க, அதில் விடாமல் போட மாட்டோம். அப்படியால் எல்லோரும் வந்து இங்கே வாக்களிக்கலாம். அவளை தயவு செய்து வந்து இங்கே வாக்களிக்க வேணும். மற்ற இந்த வாக்குச்சாவடிகளை பற்றி பார்த்தோம் என்றால், இந்த M25 உள்ள கிட்டத்தட்ட ஒரு 60 வாக்குச்சாவடிகள் இருக்கின்றன. அது எங்கெங்கே இருக்குது என்ற விவரத்தை நீங்கள் போய் இந்த எங்களுடைய இளையத்திலாம் பார்க்க வேணும். அந்த இளையத்தில் ஆக்களுடைய ஃபோன் நம்பரும் இருக்குது. நீங்கள் அவர்களோட தொடர்பு கொண்டால் உங்களுக்கு கிட்ட எதிர்க்குன்னு நீங்கள் பார்க்கலாம். அதோட இந்த எங்களுடைய அந்த போலிங் ஸ்டேஷன் என்ற டைட்டில் கீழே நீங்கள் போய் சர்ச் பண்ணியும் பார்க்கலாம். உங்களோட போஸ்ட் கோட்டை போடுறதுக்குள்ள உங்களுக்கு கிட்ட எதிர்க்குன்னு பார்க்கலாம். மேலும் இந்த M25 வெளியால் உள்ள ஆக்கள் தயவு செய்து நீங்கள் போய் M25 அந்த இளையதளத்தில் திருப்பின்னு சொல்ல இளையதளம் வந்து www.vkr1976.org.uk அதில் பார்க்கும்போது உங்களுக்கு கிட்ட இந்த சாவடி வாக்குச்சாவடி இருக்குன்னு தெரியும். அதை விட அதில் உள்ள டெலிஃபோன் நம்பர்ஸ் இருக்கும் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும். அவர்களுடன் தொடர்பு கொண்டு நீங்கள் மேலதிக விவரங்களை அறியலாம். உங்களுக்கு வாகனம் தேவைப்பட்டால், அதாவது வயது போனாக்கள் இல்லாவிட்டால் வளர்ந்து குறைந்தாக்கள் முடியாமல் இருக்கிறாக்கள் இல்லாட்டி உடலுக்கு போகிறதுக்கு கஷ்டப்படுகின்றாக்கள், நீங்கள் அவர்கள் சொன்னால் அவர்கள் உங்களுக்கு வாகன உதவிகள் செய்வார்கள். நீங்கள் துணிந்து கட்டாயமாக இதுக்கு போய் செய்ய வேண்டும். இது எங்களுடைய கடமை என்று நான் உங்களை அன்புடன் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். இந்த வாக்குச்சாவடிகள் லண்டனுக்குள், அதாவது M25 சனிக்கிழமை 30 காலை 9 மாலை 8 வரை நடைபெறும். அந்த நாளில் வாக்களிக்க முடியாதவர்கள் மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 பின்னேரம் 6 வரை வாக்களிக்கலாம். மேலும் இந்த அவுட் ஆஃப் லண்டன் என்று சொல்லப்படும் இடங்களில் இந்த வாக்களிக்கும் நேரம் வித்தியாசமாக உள்ளது. அவர்கள் இருக்கும் இடத்தை பொறுத்து, போலிங் ஸ்டேஷன் எங்கே இருக்கின்ற பொறுத்து மாறுபடுகின்றது. ஆனபடியால் நீங்கள் இந்த இளையதளத்தில் போய்த்தான் அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண வேண்டும். அது வந்து சனிக்கிழமை மட்டும்தான் அங்கே நடக்கும். ஆனால் இதிலே ஒரு முக்கியமாக ஒரு விஷயம் உண்டு. நீங்கள் இந்த வாக்குச்சாவடியில் போய்த்தான் உங்களை வாக்களிக்க வேண்டுமில்லை, நீங்கள் எங்கேயும் போய் வாக்களிக்கலாம். உங்களை நாங்கள் என்னென்று நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம் என்றால், கையிலே உங்கள் விரலில் ஒரு மை இடப்படும். அந்த மை வந்து 72 மணித்தாலம் குறைஞ்சபட்சம் அழிய மாட்டாது. ஆனபடியால் நீங்கள் எந்த வாக்குச்சாவடியிலையும் போய் வாக்களிக்கலாம். தற்செயலாக நீங்கள் அவுட்டர் லண்டனில் இருக்கிற நீங்கள் சனிக்கிழமை போட முடியாமல் போனால் நீங்கள் லண்டனுக்குள் வந்து கூட வாக்களிக்கலாம். அப்படியால் தயவு செய்து அந்த வாக்களியுங்கோ. அதை விட இந்த தேர்தலை பொறுத்தவரையில், அதாவது கருத்து கணிப்பு வாக்கெடுப்பை பொறுத்தவரையில், நாம் பல விதங்களில் எல்லோருக்கும் சொல்லிக் கொண்டு வருகின்றோம். ஆனால் இன்னமும் பல பேர் ஃபோன் பண்ணி கேட்கின்றார்கள், அவர்களுக்கு தெரியாத விஷயம் என்று சொல்லி. ஆனபடியால் தயவு செய்து உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் டேரக்ட் கண்டாலும் இதை பற்றி கேளுங்கோ, சொல்லுங்கோ, அவளை என்கரேஜ் பண்ணுங்கள், இதுக்கு வந்து வாக்களிக்க வேணும் உண்டு. இது வந்து எங்களுடைய ஒரு மிக முக்கிய கடமை. இவ்வளவு காலத்துக்கு பிறகு எங்களுக்குள்ள ஒரே ஒரு சந்தர்ப்பம் இந்த உலகக்கு எடுத்து காட்ட வேண்டும். எமது ஒற்றுமையையும் எமது என்ன வேண்டும் என்று எடுத்து காட்ட நாங்கள் எல்லோரும் கடமைப்பட்டுள்ளோம். அதை விட மிக முக்கியமாக சில சில இடையகத்திலும் ரேடியோக்களிலும் பொய் வதந்திகள் விவரம் நடக்கையில் நடக்கும், மற்றபடி அங்கே படம் எடுக்கின்றார்கள், உங்கள் பதிவு பெயர்கள் பதிவுப்படும் என்று, அதை ஒன்றையுமே நம்பாதீர்கள். உங்களுக்கு ஏதாவது ஐபிச்சம் இருந்தால் எங்களுடைய தொலைபேசி எண்கள் இந்த இடையாளத்தில் இருக்கின்றன. www.vkr1976.org.uk அதில் உள்ள டெலிஃபோன் நம்பர்களுக்கு அடித்து கேளுங்கள். நிச்சயமாக 30-31 இந்த இன்சார் நடந்தே தீரும். அதே மாதிரி M20 வெளியால் சனிக்கிழமை நடந்து தீரும். இதில் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து நடத்துகின்றார்கள்.
நான் மீண்டும் சொல்கின்றேன், எல்லோரும் சேர்ந்துதான் செய்கின்றோம். அதாவது இந்த தமிழ் தேசிய சபையை நடத்தும் இந்த தேர்தலுக்கு வாக்கு கருத்து கணிப்பு வாக்கெடுப்புக்கு நமது பிடிஎஃப் டிஒய்ஓ மற்றது நாடு கடந்த அரசாங்கம் டிரான்ஸ்நேஷனல் கவர்மெண்ட் செயற்பாட்டாளர்கள் மற்ற தமிழீழ செயற்பாட்டாளர்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து செய்கின்றோம். ஆனால் எல்லோருமாக வந்து எந்த கருத்து வேறுபாடும் இல்லாமல் உங்களுடைய அபிலாஷையை ஜனநாயக ரீதியில் இந்த உலகத்துக்கு எடுத்து காட்ட வேண்டும். தயவுசெய்து எல்லோரும் வந்து இதுக்கு உங்கள் வாக்கை தருமாறு அன்புடன் தலைமையிடம் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.